இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது. கொரோனா வைரஸாக இருக்கட்டும், குளோபல் வார்மிங்காக இருக்கட்டும், இல்லை அடிக்கடி நடக்கிற கொலை கொள்ள கற்பழிப்பு மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அதுதான் மக்களுக்கான கல்வி. இந்த கல்வியை நம்ம பல வழியில் பெற முடியும். நிறைய நாடை சுற்றி பார்க்கறது மூலயமா நமக்கு கல்வி கிடைக்கும். நிறைய நபர்கள் கூட பேசும்போது நமக்கு கல்வி கிடைக்கும். ஸ்கூல் காலேஜில் போய் அகாடமிக்கலாக இதை கற்றுக்க முடியும். ஆனால் அது எல்லாத்த விட ரொம்ப ஈஸியான, ரொம்ப சீப்பான, ரொம்ப எஃபெக்டிவான ஒரு வழி தான் நம்மளாக புத்தகம் படிக்கிறது. அப்படி இருந்தாலும் நிறைய பேரால் புத்தகத்தை படிக்க முடியறதில்ல, புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்க முடியறதில்ல, மீறி அவங்க புத்தகம் படிக்க ஆரம்பித்தாலும் அது தொடர்ந்து அவங்களால செய்ய முடியறதில்ல. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, புத்தகம் படிக்கிற பழக்கத்தை பற்றின தவறான ஒப்பீனியன்களை அவங்க நிறைய வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு, புத்தகம் படிக்கணும்னா நான் இப்படிப்பட்ட நபராக இருக்கணும், புத்தகம் படிக்கிறது இப்படிப்பட்ட பழக்கம், இல்லை புத்தகம் படிக்கணும்னா என்கிட்ட இப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கணும் அப்படின்னு அவங்க நிறைய அசம்ஷனை வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அப்படி மக்கள் புத்தகம் படிக்கிற பழக்கத்தை பற்றி தவறாக வச்சுக்கிட்டு இருக்க நிறைய அசம்ஷனை பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புத்தகத்தோட சம்மரியெல்லாம் உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன். நான் படிக்கிற புத்தகத்தில் எனக்கு பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நல்ல புத்தகங்களை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். முதல் அசம்ஷன், நம்ம புத்தகம் படிக்கிறதும் ஸ்கூல் காலேஜில் நம்ம படித்ததும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறது. நிறைய பேர்கிட்ட புத்தகம் படிங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணால் அவங்க சொல்கிற முதல் பதில் என்னவாக இருக்குன்னா, நான் ஸ்கூல் காலேஜ்லேயே பெருசாக படித்ததில்லை, இப்போ எதுக்கு நான் புத்தகம் படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஸ்கூல் காலேஜில் ஒரு அகாடமிக்காக ஒரு புத்தகத்தை படிக்கிறதும் நம்மளுடைய ஆசைக்காக நம்மளுடைய ஆர்வத்துக்காக ஒரு புத்தகத்தை படிக்கிறதும் ஒன்றுன்னு நினச்சிட்ருது. நல்லா யோசிச்சு பார்த்தா, நம்ம ஸ்கூல் காலேஜில் எதுக்காக புத்தகத்தை படிப்போம்? ஒரு கிளாஸை பாஸ் பண்ணணும் அப்படின்னு படிப்போம், எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கணும்னு படிப்போம், அப்பா அம்மா கம்பல் பண்ணி படிப்போம், இல்லை டீச்சர்ஸ் கம்பல் பண்ணி படிப்போம். இதை தாண்டி நம்மளுடைய புத்தகத்தை நம்ம ஸ்கூல் காலேஜில் நம்ம தேர்வு செய்கிறதில்ல, நம்மளுடைய அகாடமிக் அந்த சிலபஸ் தான் தேர்ந்தெடுக்குது. என்ன தான் ரொம்ப நல்ல விஷயமா இருந்தாலும், என்ன தான் ரொம்ப ஆர்வமான விஷயமா இருந்தாலும், ஒருத்தவங்க நம்மளை கம்பல் பண்ணி படித்தோன்னா அது கண்டிப்பாக நமக்கு பெருசாக ஆர்வமாக இருக்காது, நமக்கு பிடிக்காம தான் போகும். ஆனால் ஸ்கூல் காலேஜை தாண்டி ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கிறீங்கன்னா, அந்த புத்தகத்தை படிக்க சொல்லி உங்களை யாரும் கம்பல் பண்ண போகிறதில்ல, அந்த புத்தகத்தை இந்த புத்தகம் தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு யாரும் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. அந்த புத்தகத்தை உங்களுடைய ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் எப்போ படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ படிக்கலாம். இப்படி ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு போரிங்காக இருக்காது, கண்டிப்பாக அது நல்லா தான் இருக்கும். அடுத்தது, ஒரு புத்தகத்தை படித்தா அந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. நிறைய பேர் புத்தகத்தை படிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இவ்வளவு விஷயத்தை என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஒரு புத்தகத்தை படிக்கிறப்போ அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நம்ம ஒரு புத்தகத்தை எதுக்கு படிக்கிறோம்னா, அது ஒரு பயணம் மாதிரி. அந்த புத்தகத்தை படிக்கும் போது நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும், நம்ம தப்புன்னு நினச்சிக்கிட்டு இருந்த நிறைய விஷயத்த சரி அப்படின்னு நமக்கு காட்டும், நமக்கு பிடிக்காத சில விஷயங்கள் கூட அதில் வரும். அது எல்லாத்தையும் படிக்கணுமே தவிர அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஆனால் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அங்கங்கே திடீர்னு நமக்கு ஒரு லைட் எரியும், ஒரு ஐடியா கிடைக்கும். அது எப்படிப்பட்ட விஷயமா இருக்கும்னா, இவ்வளவு நாள் இந்த உலகத்தை நம்ம இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஆனால் இந்த உலகம் இப்படி இருக்குன்ற ஒரு புது பெர்ஸ்பெக்ஷனை உருவாக்கும். நமக்குள்ளே இருந்த ரொம்ப நாளாக இருந்த ஒரு கேள்விக்கான பதில் அது கொடுக்கும். நம்ம தப்பு அப்படின்றத நமக்கு உணர வைக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய கண்ணை திறக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய ஒரு புத்தகத்தில் நடக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியமே இல்லை, ஏன்னா நீங்கள் நினைச்சாலும் அதை நீங்கள் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம புத்தகத்தை படிக்கிறோம். ஸோ புத்தகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. அடுத்து, ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதை முழுமையாக படித்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது. நிறைய பேர் புத்தகம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஒரு நியூ இயர் ரெசல்யூஷனாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை அடுத்தவங்கள்ட்டேருந்து ஒரு புத்தகத்தை கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த புத்தகத்தை படிக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும் அந்த புத்தகம் ரொம்ப போரிங்காக இருக்கும். அதனால் அவங்க என்ன நினச்சிருவாங்கன்னா, எல்லா புத்தகமும் இப்படி தான் இருக்கும் போல், புத்தகம் படிக்கிற பழக்கம் நமக்கானது இல்லை அப்படின்னு நினச்சிருவாங்க. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் போரிங்கான புத்தகம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது, ஆர்வமற்ற மனிதர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புத்தகம் உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா, அந்த புத்தகத்தோட டாபிக் மேலேயோ, அந்த புத்தகம் பேசுகிற விஷயத்து மேலேயோ, இல்லை அந்த புத்தகம் பேசுகிற வகையிலேயோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த புத்தகத்தை ஓரமாக வச்சுட்டு அடுத்து வேற ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். ஒரு புத்தகத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல புத்தகத்தை தேர்ந்தெடுக்கிறது மூலியமாக அடுத்தடுத்து நீங்கள் புத்தகத்தை கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ புத்தகம் படிக்கிற பழக்கத்தை நீங்கள் நடுவிலேயே நிறுத்த மாட்டீங்க. ஸோ ஒரு போரிங்கான புத்தகம் உங்கள் கைக்கு வருது அப்படின்னா, நீங்கள் அதை படித்து முடிக்கணும் அப்படின்ற கட்டாயமே இல்லை, அந்த புத்தகத்தை தூரமாக வச்சுட்டு அடுத்த புத்தகத்தை எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது, புத்தகம் படிக்கிறது அப்படின்றது ஸ்டைலிஷான விஷயம் இல்லை,
ஃபேஷன் இல்லாத ஒரு விஷயம், பழமையான விஷயம் அப்படின்னு நினைக்கிறது. இப்படி நம்ம நினைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம சின்ன வயசில் யாரெல்லாம் பார்த்து ஸ்டைலாக இல்லை, ஃபேஷனாக இல்லை, இவங்கெல்லாம் ரொம்ப பழமையான ஆளுங்க அப்படின்னு நினச்சிருப்போம். நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்போ யாரெல்லாம் மெச்சூர்டாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு இவங்க ரொம்ப ஃபேஷனாக இல்லை, நம்ம செய்கிற விஷயத்தெல்லாம் இவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் ஒரு கட்டத்தில் இது மறைஞ்சே ஆகணும். எப்போ மறையும்னா, நம்மளும் மெச்சூர்ட் ஆகிறப்போ அவங்கெல்லாம் கரெக்டாக தான் இருந்திருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ ஒரு புத்தகம் படிக்கிறவர் எப்படிப்பட்ட ஆளாக ஆவார்னா, ரொம்பவே சீக்கிரமாக மெச்சூர்டான ஆளாக மாறுவார். ஸோ அவரை பார்க்குறப்போ ரொம்ப பழமையான ஆளாக தெரிகிறாரு, நிறைய பேர் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ புத்தகத்தை எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு தோணுதுன்னா, கண்டிப்பாக நம்ம மெச்சூர்டாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி நமக்கு தோணுனா உடனடியாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, புத்தகம் படிக்கிற நபர்கள் கூட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம பேசணும். பேசினா தான் தெரியும் அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, அவங்க எவ்வளவு ஸ்டைலிஷாக இருக்காங்க, எவ்வளவு ஃப்யூச்சர் ஓரியன்டாக இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே புத்தகத்தை எடுத்து படித்தாகணும். படிக்கும் போது தான் உங்களுக்கு மெச்சூரிட்டி வரும், அண்ட் நீங்கள் ஸ்டைல்னா என்ன அப்படின்றதே புரிஞ்சுப்பீங்க. அடுத்தது, நான் புத்தகம் படித்தா ஃபிசிக்கல் புக்கில் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு நினைக்கிறது. இப்படி நினைக்கிறது தப்பான விஷயம் இல்லை. நீங்கள் ஃபிசிக்கல் புக் மட்டுமே படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு லைப்ரரியே உண்டாகும், அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். பட் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபிசிக்கல் புக் மட்டும்தான் படிப்பேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நிறைய நேரத்தில் ஃபிசிக்கல் புக்கை எடுத்துகிட்டு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதுக்கான நேரமும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஆடியோ புக் கேட்கலாம், இல்லை வீடியோ புக்கை பார்க்கலாம், இல்லை புக் சம்மரியை நீங்கள் பார்க்கலாம். அப்படி பண்ணுறது மூலியமாக புத்தகத்துக்கு மேலே இருக்கிற ஆர்வம் உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகும். எப்போ ஒரு விஷயத்துக்கு மேலே ரொம்ப ஆர்வம் அதிகமாகுதோ, அப்போ நேரமே இல்லைனா கூட அதை செய்கிறதுக்கான நேரத்தை நம்ம சுலபமாக கண்டுபிடிச்சிருவோம். ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, நான் ஃபிசிக்கல் புக் தான் படிப்பேன்னு நினைக்காம மற்ற வகையான புத்தகத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணணும். எப்போ உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகரிக்குதோ அப்போ நீங்கள் ஃபிசிக்கல் புக் மட்டும் படிக்கலாம் அப்படின்ற முடிவை எடுத்துக்கலாம். கடைசியாக, புத்தகம் படிக்கிறது அப்படின்றது ரொம்ப டயர்டான விஷயம். நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தாலோ இல்லை ஸ்கூல் காலேஜ் போயிட்டு வந்தாலோ நான் ரொம்ப டயர்டாக இருப்பேன். டயர்டாக இருக்கிறப்ப நான் புத்தகம் படிக்க மாட்டேன். என்ன என்டர்டைன் பண்ணுறதுக்கு நான் யூடியூப்பில் வீடியோஸ் பார்ப்பேன், மூவிஸ் பார்ப்பேன், டிவி பார்ப்பேன், இல்லை ஃபேஸ்புக்கெலாம் ஸ்க்ரோல் பண்ணுவேன் மொபைலில் அப்படின்னு நினைப்பீங்க. இது ரொம்ப மோசமான விஷயம். ஏன்னா டிவி பார்க்குறதோ இல்லை ஒரு மூவி பார்க்குறதோ, ஃபேஸ்புக்கை மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுறதோ, இது எல்லாம் தான் உண்மையாக நம்மளை டயர்டாகும், நம்ம கண்ணை ரொம்ப சோர்வாக்கும். ஆனால் ஒரு புத்தகம் படிக்கிறது அப்படின்றது நம்மளை ஃப்ரெஷ்ஷாக தான் ஆக்கும். நிறைய தடவை புத்தகம் படிக்கிறப்ப நமக்கு தூக்கம் வந்திருக்கலாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, முதல்ல சொன்ன மாதிரி தவறான புத்தகத்தை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். எப்போ நமக்கு பிடிச்ச, நம்ம அறிவை தூண்டக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ, அப்போ கண்டிப்பாக நம்ம டயர்டாக இருக்கிறப்ப அந்த புத்தகத்தை படித்தோன்னா ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக தான் ஃபீல் பண்ணுவோம். ஸோ டயர்டாக இருக்கேன், புத்தகம் படிக்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறத நிறுத்திட்டு நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுங்க. டயர்டாக இருக்கும் போது கூட நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த விஷயங்களை தான் நான் அடுத்தவங்க கிட்ட நிறைய நோட் பண்ணியிருக்கேன். ஒரு புத்தகம் படிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களால புத்தகம் படிக்காமல் போகிறதுக்கு காரணமாக இந்த விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது விஷயங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க, அடுத்தவங்க சொல்லி கேட்டிருக்கீங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.